அல்வா வெந்துட்டாலே மேக்ஸிமம் இந்த சுத்தி ஆயிடலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த செம்ம சூடா இருக்குது. வணக்கம் மக்களே, நான் உங்கள் அசோக். இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து நம்ம தலவாய்புரம் ஆனந்த் ஸ்வீட்ஸ் அங்கே வந்து நம்ம கருப்பட்டி அல்வா டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ அந்த கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட எங்களுக்கு காட்ட முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இப்போ ஆனந்த் ஸ்வீட்ஸ் தலவாய்புரத்தோட கருப்பட்டி அல்வா செய்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். உள்ளே வந்து பரபரப்பாக வேலை நடந்துட்டுருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்வீட்ஸாக செஞ்சிட்ருக்காங்க. நம்ம கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறாங்கங்கிறத அந்த மாஸ்டர்கிட்ட கேட்டு அது செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கருப்பட்டி அல்வா செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே வந்து அந்த மாஸ்டர்ஸ் அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பால் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஜவ்வரிசி இதெல்லாமே நம்ம வீடியோ பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெடி வச்சுருந்தாங்க. நம்ம வந்ததும் அவங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. கருப்பட்டி பால், சரி சரி, ஜவ்வரிசி, அது கோதுமை பால், இது தேங்காய் பால், கோதுமை பால், இது தேங்காய் பால். ஆமாம், சரி சரி சரி. கருப்பட்டி பாலை ஃபஸ்ட் நம்ம ஊற்ற போகிறோம். கொதிவாரமும் ஜவரிசி. உங்கள் பேர் என்ன? காளிராஜ். காளிராஜ், எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டு இருக்கேன்? நான் அந்த ஸ்வீட் தொழில் வந்து கிட்டத்தட்ட 9-10 வருஷத்துக்கு மேலே. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. வேலை பழக வந்து எல்லாமே ஆந்திரா. கருப்பட்டி பாலை கொதிக்கவுமே இந்த ஜவரிசி, ஜவரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. கருப்பட்டி பால் ப்ளஸ் ஜவரிசி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ப்ளஸ் கோதுமை பால் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். பெரும்பாலும் அங்கிட்டெல்லாம் கருப்பட்டி அல்வா கிடையாது. கருப்பட்டி அல்வாங்கிறது இந்த ஏரியாவில் யாரும் கிண்டல, யாரும் கிண்டல. சென்னையில் பார்த்துருக்கேன், சென்னை சைடு பார்த்துருக்கேன். ஆமாம், மஸ்கூத் அல்வா இருக்கும், கோதுமை அல்வா நார்மலாக இருப்பா இருக்கும். கருப்பட்டி அல்வா, பியூர் கருப்பட்டி அல்வா எங்கேயும் கிடையாது, நம்ம மட்டும் தான் கிண்டல், நீங்கள் மட்டும் தான். ஆமாம், ஸோ மக்களுமே இது வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்தது இல்லை, பனை வெள்ளம். ஆமாம், அதனால் இதை விரும்பி பனை வெள்ளம், கோதுமை மாவு, தேங்காய் பால், தேங்காய் பால் ஜவரிசி நம்ம உடம்புக்கு நல்லது தான், நல்லது தான். எல்லாமே தேங்காய் எண்ணெய், அதை விட ப்ளஸ் அதோட பியூர் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறது. எல்லாமே தரமான பொருள் தான், நம்ம உடம்புக்கு எல்லாமே நல்லது தான். கெடுதல் யூஸ் பண்ணுறது எதுவும் கிடையாது. சரி சரி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து தொதோல் அல்வா. தொதோல் அல்வா, தொதோல் அல்வா. ஆமாம், அது எப்படி நேம் வந்து தொதோல் நேம் அந்த நான் இதோட பூர்வம் வந்து அந்தமான், இதோட பூர்வம் வந்து அந்தமான் தான். யாருன்னா சொல்லிக் கொடுத்தது என்ன? எனக்கு குரு, என்னுடைய குரு. உங்கள் குரு யார்? அவர் ஆந்திரா சைடு, திருப்பதி, திருப்பதி. அவர் சொந்த ஊர். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத அளவுக்கு. 1 ஹவருக்கு மேலே ஆயிரும், 1 ஹவர், 1.5 ஹவர் மேலே ஆயிரும். அடி பிடிக்காமல் அது வரை கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ அந்த பெரிய கடாயில் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஹவர்ஸ் வந்து அதை கீழே அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் பார்த்திங்கன்னா அதோடய சாலிட் ஸ்டேட் வர வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கணுமா. ஸோ இப்போ வரைக்கும் வந்து ஒரு 1 ஹவர் ஆயிடுச்சு, இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க போகலாம். ஸோ நம்ம ஆரம்பித்து 1 மணி நேரம் ஆயிடுச்சுல, கிண்ட கிண்ட எவ்வளோ இந்த ஸ்டேஜில் வரும். இன்னும் கொஞ்சம் அடி பிடிக்குமா? ஆமாம், ரொம்ப பிடிக்கும். 1 ஹவர் கழிச்சு ரொம்ப ஆரம்பத்துலேருந்து பிடிக்கும், இந்த 1 ஹவர் கழிச்சுனா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றினா இன்னும் ஸ்மெல் நல்லா இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அந்த தேங்காய் கொட்டாங்குச்சியில் வச்சு ஊற்றுறாங்கல்ல, ப்ளஸ் கரெக்டாக அந்த ஏடு கரெக்டாக இருக்கும். இல்லை, சென்ட்ரலையே ஊற்றணும், ஒன்றும் பிரச்சனை. ஆ, ஊற்றணும். இந்த பக்கம் வரோம், அப்படியே தேங்காய் எண்ணெய் டேஸ்ட்டுக்காகவும். ஆமாம், வேறு ரீஃபண்ட் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாமல் நம்ம ஃபியூர் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். அடியில் பிடிக்க பிடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ரொம்ப ஃபேவரேட்னா காஜுமா, காஜு ஐட்டம்ஸ். இப்போ
ஆக்சுவலாக எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஆனால் அந்த அல்வா செய்கிறதுல வந்து எப்படி சொல்லணும், 1.5 மணி நேரம் அப்படியே அடிப்பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள். பெரிய ப்ராசஸாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. பட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது, நம்ம நினைக்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெரிய கஷ்டப்படுறாங்க. ஃபைனல் கடைசி எண்ட் அவள் தான் முடிச்சுட்டு நம்ம இறக்க போகிறோம். ஃப்ளேவர் கொஞ்சம் ஏலக்காப்பொடி சுற்றி வந்துடும். அல்வா வெந்துட்டாலே மேக்ஸிமம் அந்த சுற்றி ஆயிலெலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த சுற்றி தெரியாத பார்த்துட்டு நம்ம அல்வா வெந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏலக்காப்பொடி 1 ஸ்பூன் சும்மா ஃப்ளேவர் கோசம். வாங்கிட்டு போனால் 10 நாளுக்கு மேலேயே இருக்கும், மேலேயே கன்ஃபார்மாக இருக்கும். தண்ணி படாமல் இருந்தால் பத்து நாளுக்கு மேலே இருக்கலாம். ஓகே, இறக்கலாம். எஸ், ஃபைனலி நம்ம வந்து கருப்பட்டி அல்வா செஞ்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம சூடாக இருக்குது. நேற்று சாப்பிட்டதை விட இங்கே சாப்பிட்றது, அதாவது சூடாக இங்கேனே பண்ணி இங்கே சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஸ்மெல் ப்ளஸ் அந்த தேங்காய் பால் தேங்காய் எண்ணெய் செம்ம டேஸ்ட்டு. நீ சாப்பிட்டு பார்க்குறியா எப்படி நீ போ எப்படி இருக்கு? இவர் தான் அசோக் ஸ்டோரிஸோட கேமராமேன். இதோட இன்னொரு பேரும் தொத்தோல் அல்வா. இதோட பான் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தமான். ஸோ அங்கே பண்ணிவிட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தலவாய்புரத்தில் தான் இந்த கருப்பட்டி அல்வா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ கேரளாலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்களும் தலவாய்புரம் வந்தால் கருப்பட்டி அல்வா சாப்பிட்டு பாருங்கள். ஸோ எப்படி திருநெல்வேலிக்கு ஒரு இருட்டுக்கடை அல்வா எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி இங்கே வந்து தலவாய்புரம் வந்தால் கருப்பட்டி அல்வா சாப்பிட்டு பாருங்கள். செம்ம ஒர்த்து. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்து ஆன் ஸ்வீட்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது, எப்போ வந்தாலுமே கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறது ப்ளஸ் அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோ நாளும் ஆர்டர் பண்ணிக்கலாம், அவங்க டோர் டெலிவரியாக பண்ணுவாங்க. அண்ட் தென் நம்ம சேனலே வந்து கருப்பட்டியில் முட்டாய் செய்கிற வீடியோவும் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் ஃபுட் ஸ்டோரிஸில் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ, பாய்.